அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சுரப்பு சேனலில் தொடர்ச்சியாக வணிகவியல் பாடங்களில் வீடியோ தொகுப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பகுதி 4 பாட்டு 4 மேலாண்மை செயல்முறைகள் யூனிட் 1 ரெண்டாவது பாடமான மேலாண்மை செயல்பாடுகள். இதற்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மேலாண்மையோட செயல்பாடுகளில் முதன்மை செயல்பாடுகள், முதன்மை பணிகளை பார்த்தோம்போது இப்போட அதோட துணை பணிகள், துணை செயல்பாடுகளை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். இந்த துணை செயல்பாடுகள் அப்படிங்கிறதையும் நம்மளை கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. முதன்மை செயல்பாடுகளையும் கேட்கலாம், ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இப்போ மேலாண்மை செயல்பாடுகளில் முக்கிய செயல்பாடுகளில் முதல் வீடியோவில் பார்த்தோம்போது, இப்போ அடுத்து துணை செயல்பாடுகளை பார்க்க போகிறோம். இப்போ முதன்மை செயல்பாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிடுதல், இயக்குவித்தல், பணிக்கமர்த்துதல், ஒருங்கிணைத்தல் இதெல்லாம் வந்தது. இப்போ துணை செயல்பாடுகளில் என்னென்ன எல்லாம் வருது அப்படின்னா அந்த பாயிண்ட்களை பார்க்க போகிறோம். 1 நம்ம புதுமைப்படுத்துதல், 2 பிரதிநிதித்துவம், 3 முடிவெடுத்துதல், 4 தகவல் தொடர்பு. இதெல்லாம் அதோட துணைப்பணிகள், மேலாண்மையோட துணைப்பணிகளாக இந்த 4 பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்கிற பாயிண்ட்களில் ஏதாவது ஒரு புதுமைப்படுத்தல்னா என்ன, முடிவெடுத்தல்னா என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. புதுமைப்படுத்துதல் அப்படின்னா வியாபார உலகில் செய்யப்படும் மாற்றங்களை எதிர்கொள்ள ஊழியர்களையும் அமைப்பையும் தயார் நிலைப்படுத்தும் செயல்பாடு புதுமைப்படுத்துதல். எப்பயும் பழமையாக இல்லாமல் அப்போக்கப்போ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த மேலாண்மையை இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றத்தோடு கொண்டு போகணும். அப்போ தான் அந்த நுகர்வோர்கள் அது மூலம் திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லி அந்த புதுமைப்படுத்தல் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வியாபார உலகில் செய்யப்படும் மாற்றங்கள் என்ன, எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அந்த ஊழியர்கள் அமைப்பு எல்லாரையும் தயார் நிலைப்படுத்தும் ஒரு செயல்பாடாகும். வியாபாரத்தில் தொடர்ச்சியான மாற்றங்களை ஏற்படுத்துறது, அப்போ தான் அந்த நுகர்வோர் திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லி புதுமைப்படுத்தலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலாண்மையின் துணைப்பணிகளில் முத பாயிண்டாக என்ன சொல்கிறாங்க, புதுமைப்படுத்துதல். ரெண்டாவது பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதிநிதித்துவம். பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தின் பிரதிநிதியாக செயல்பட வேண்டும். அதாவது அந்த மேலாளர் என்ன பண்ணுன்னா அந்த நிறுவனத்தில் ஒரு பிரதிநிதித்துவமாக செயல்பட்டு அவர் அது அந்த நிறுவனத்துக்கு அவர் ஒரு என்ன பண்ணணும், முன்னோடி மாதிரி செயல்படணும். வாடிக்கையாளர் பொருட்கள் சேவையை அளிப்பவர்கள், அரசாங்க அதிகாரிகள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் இதை போன்றவர்களுடன் மேலாளர் தொடர்புடன் இருக்க வேண்டும். மற்றவர்களுடன் நல்ல உறவு வைத்திருக்க வேண்டும், மேலாளரோட கடமை. இப்போ ஒரு மேலாளர் இருக்காருன்னா அவர் பாட்டுக்கு ஏனதானு இருக்கக்கூடாது. ஒரு வாடிக்கையாளர்களை எப்படி கவர் பண்ணுறது, ஊழியர்களை எப்படி கவர் பண்ணுறது, எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அரசாங்க அதிகாரிகள்லேருந்து அந்த சேவைகளை வழங்குறது, வாடிக்கையாளர் ஏற்று போகிறவங்க, அது மாதிரி எல்லா இடத்துலையும் அதில் என்ன பண்ணணும், ஒரு முன்னிலையாக இருந்து அந்த மேலாளர் செயல்படணும். அதுவும் ஒரு மேலாண்மையோட துணைப்பணியாக சொல்கிறாங்க. மற்றவர்களோட நல்ல உறவு வைத்திருக்க வேண்டியது ஒரு மேலாளரோட கடமை. அப்படி இருந்தால் தான் அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக என்ன பண்ணும், முன்னேறி செல்லும். அடுத்த பாயிண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முடிவெடுத்தல். ஒரு அமைப்பின் ஒவ்வொரு பணியாளரும் பல்வேறு எண்ணிக்கையிலான முடிவுகளை ஒவ்வொரு நாளும் எடுக்கின்றனர். ஒரு அமைப்பு இலகுவாக செயல்படுத்துவதற்கு முடிவெடுத்தல் உதவுகிறது. ஒரு சில வேலைகளுக்கு இப்போ ஒரு மேலதிகாரி இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே வேலை பார்க்குற இடத்துல அந்த இடத்துல உள்ள சுச்சுவேஷனுக்கு யார் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த ஊழியர் யார் முதன்மையாக இருக்கிறார், சூப்பர்வைசராக, அவர் அந்த முடிவெடுக்கிறதுக்கு விடணும். ஒரு சில வேலைகளில் மேலாளர் தான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த முடிவெடுத்தல் அதிகாரம் அப்படிங்கிறது இங்கே ஒரு துணைப்பணியில் மிக முக்கியமாக சொல்கிறாங்க. ஒரு அமைப்பின் ஒவ்வொரு பணியாளரும் பல்வேறு எண்ணிக்கையிலான முடிவுகளை ஒவ்வொரு நாளும் எடுப்பாங்க. அது வந்து அந்த ஒரு அமைப்பு இலகுவாக செயல்படுவதற்கு முடிவெடுத்தல் உதவுகிறது. மேலாளரே எல்லா முடிவும் எடுக்க முடியாது. ஒரு சின்ன வேலைகளுக்கு அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அது அவருக்கு தான் தெரியும். அது மாதிரி இடத்துல அவர் முடிவெடுக்கணும். முடிவெடுத்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இங்கே சொல்கிறாங்க. இப்போ மேலாண்மையோட துணைப்பணிகளில் நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்போ அது மாதிரி புதுமைப்படுத்தல், 2 பிரதிநிதித்துவம், 3 முடிவெடுத்தல், 4 தகவல் தொடர்பு. தகவல் தொடர்பு அப்படின்னா எல்லா இடத்துக்குமே தகவல் தொடர்புங்கிறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். தகவல் தொடர்பு மனித எண்ணங்களை, கண்ணோட்டங்களை அல்லது கருத்துக்களை ஒரு நபர் மற்றொரு நபருக்கு பரிமாற்றம் செய்வதை குறிக்கிறது. என்ன அதுதான் என்ன, தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தகவல் தொடர்பு அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தில் மிக முக்கியமாக இருக்கணும். அப்போ தான் அந்த நிறுவனம் கடைசி வரைக்கும் அந்த இலக்குகளை சரியாக அடைய முடியும். அது ஒவ்வொருத்தருக்கும் மனித எண்ணங்கள், கருத்துக்கள் எல்லாம் வேறுபட்டு இருக்கும். அதெல்லாம் ஒரு நபர் மற்றொருக்கு பரிமாற்றம் செய்வது குறிப்பிட்டதான் என்ன அப்படின்னா தகவல் தொடர்பில் சொல்கிறாங்க. அது தகவல் தொடர்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேலையை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் நடவடிக்கையை ஒருங்கிணைப்பதற்காகவும் தகவல் தொடர்பு உதவுகிறது. அதாவது மனித எண்ணங்கள் வெளிப்படுத்தணும், கண்ணோட்டங்களை கருத்துக்களை ஒரு நபர் மற்றொருக்கு பரிமாற்றம் செய்யணும், அது மாதிரி வேலையை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காகவும் தகவல் தொடர்பு
உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வீடியோ போட்டிருக்குமா, 3-4. அதில் ரெண்டாவது படத்தில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலாண்மை செயல்பாடுகளில் முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலாண்மை செயல்பாடுகளில் முதன்மையானது புதுமைப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல், திட்டமிடுதல், முடிவெடுத்தல். இதில் என்ன அப்படின்னா, திட்டமிடுதல் தான் மேலாண்மை செயல்பாடுகளில் முதல் பாயிண்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ திட்டமிடுதல். அடுத்தது, பின் வருவனவற்றில் எது முக்கிய செயல்பாடு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது முக்கிய செயல்பாடு அல்ல, முடிவெடுத்தல் தான் நம்மளுக்கு முக்கிய செயல்பாடு அல்ல, பாக்கியெல்லாம் முதன்மை செயல்பாடு. திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், பணிக்கமைத்தல்லாம் முதன்மை செயல்பாட்டில் வந்துடும். அடுத்து 3வது பாயிண்ட், வேலை பகிர்வு. 3வது கொஸ்டின், வேலை பகிர்வு குழு வாரியாக அல்லது பிரிவு வாரியாக உள்ளது என அழைக்கப்படுவது எதுன்னு கொடுத்துருக்காங்க, ஒருங்கிணைத்தல். அடுத்து 4, பின் வருவனவற்றில் எது சரிபார்ப்பு செயல்பாடு, இது சரிபார்ப்பு செயல்பாடு எதுன்னு சொல்லியிருக்காங்க, கட்டுப்படுத்துதல். இதுதான் இந்த 4 கொஸ்டின் உங்களுக்கு அதில் புத்தகத்தில் கொடுத்துருக்கா, 1-2. அடுத்து அதில் குருவினாக்களில் திட்டமிடுதல் என்றால் என்ன, செயலூக்கமளித்தல் என்பதன் பொருள், பணியாளர்களை யாரால் கட்டுப்படுத்த முடியும், ஒருங்கிணைத்தலோட பொருள் பற்றி நீங்கள் அறிவது என்ன, மேலாண்மையின் துணை செயல்பாடுகளை பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ திட்டமிடுதல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனத்தில் எதை வேலை ஆரம்பிக்கிறாலும் முதல்ல என்ன பண்ணணும், எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் இருக்கணும். அது மாதிரி செயலூக்கம் அளித்தல், பணியாளரை யார் கட்டுப்படுத்த முடியும், ஒருங்கிணைத்தலோட பொருள், மேலாண்மையோட துணை செயல்பாடுகளை பட்டியலிடுதல். அடுத்து சிறு வினாக்களில் குறிப்பு வரைகள், ஒழுங்கமைத்தல், பணிக்கு அமர்த்துதல். 2வது கொஸ்டினு, இயக்குவித்தலின் முக்கியத்துவம் என்ன. 3வது கொஸ்டினு, முடிவெடுத்தல் முக்கியம் என்று நீங்கள் ஏன் நினைக்கின்றீர்கள். 4வது கொஸ்டினு, தொடர்புபடுத்துதல் செயல்பாட்டின் பங்கு யாது. 5, செயலூக்கம் அளித்தலின் நன்மைகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிறு வினாக்களில் 5 கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. பெரு வினாக்களில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, மேலாண்மையுடன் முக்கிய பணிகளை கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலாண்மையோட முக்கிய பணிகள்லாம் உங்களுக்கு முதல்ல சொன்னோம்ல, திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், இயக்குவித்தல், பணிக்கு அமர்த்துதல், அது மாதிரி ஒருங்கிணைத்தல், செயலூக்கமளித்தல். அதை பற்றி விரிவாக நீங்கள் அந்த மேலாண்மையோட முக்கிய பணிகளில் எழுதணும். இப்போ நம்ம போடுற வீடியோக்கள்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அது மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொன்னீங்கன்னா அவங்களும் பார்ப்பாங்க, பயன்பெறுவாங்க. நன்றி, வணக்கம்.